ஸோ இது என்னோடய ஃப்ளோர் அண்ட் ஃபிஷ் டேங்க்கு. இது கழுவி ஒரு 1 மந்த் இருக்கும். ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது பார்த்தீங்களா. 11 மந்த் குட்டி இது. நான் வாங்க சொல்ல 300 கொளத்தூரில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஓ நல்லாவே வந்துச்சு. ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு பெட்டு இது. எந்த ஃபிஷ்ஷு போட்டாலும் சாப்பிட்றோம். ஸோ வேஸ்ட்டு கொஞ்சமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எனக்கு 1 மந்த் வரைக்கும் அந்த டேங்க்கு நல்லா க்ளீனாக இருந்தது. அது அடிஷ்னலாக வேறு ஆர்ஓ வேறு நான் போட்டிருக்கேன். ஆர்ஓ வாட்டர் ஃபில்டரு நம்ம குடிக்கிற அளவுக்குலாம் இது வந்து ப்யூரிஃபை பண்ணாது. நார்மலாக உள்ள இருக்கிற வேஸ்ட்டு மட்டும் எடுத்து ப்யூரிஃபை பண்ணி தரும். ஸோ அதனால் மீனுக்கு என்ன ப்ராப்ளமும் வராது. மோட்ரு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபில்ட்ரு அவ்வளோதான். ஒரு இன்டேக்கு ஒரு அவுடேக்கு வரும் அவ்வளோதான். கணேஷ் மேலே ஓப்பன் பண்ணு. கணேஷ் மேலே ஓப்பன் பண்ணு. இது வந்து தான் இதுதான் என்னோட ஒரு இன்சைடு ஃபில்ட்ரு ஒன்று இன்சைடு மோட்ரு ஒன்று வச்சுருக்கேன். சரிதான். இது இதுதான் மெயின் ஃபில்ட்ரு. டாப் ஃபில்ட்ரு இது. சரி இது நானே வந்து ரெடி பண்ணது இந்த ஃபில்ட்ரு. கடையில் வேணும் ரெடிமேடாக கூட விற்குது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேஸ்ட்டு. செகண்ட் டைம் இதை வந்துட்டோம். இதை மட்டும் மாற்றிருக்கேன். ஸோ வாட்டர் வந்து இப்போ தான் மாற்ற போகிறேன். 1 டைம் 1 மந்த் கழிச்சு இப்போ தான் வாட்டர் மாற்ற போகிறேன். இது வந்து நான் செகண்ட் டைம் 3 வீக்ஸ் ஆகிடுச்சு இதை நான் மாற்றி. ஸோ இது மட்டும் ஒரு 2 வீக்ஸ் மட்டும் நீங்கள் இதை மாற்றிட்டே இருந்தீங்கன்னா ஸோ கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஹீட்டர் ஒன்று வச்சுருக்கேன். ஹீட்டர் ரொம்ப மோசமாக யூஸ் பண்ணலை. பட் ரொம்ப தண்ணி எப்போயாவது கூலிங்காக இருந்ததுன்னா இந்த ஹீட்டரை மட்டும் நான் ஆன் பண்ணுவேன். ஸோ இந்த லைட் எப்பவுமே எரிஞ்சுதான் இருக்கும். ஸோ இந்த இது ரெண்டுமே வந்து ஸோ இந்த டேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நாங்களே தான் பண்ணது. ஸோ இதோடய காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 தான் வரும். இது வந்து கிளாஸ் திக்னஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நானே பண்ணது. ஸோ இது மேலே இருக்கிற இந்த கேப் கூட வந்து நாங்களே தான் பண்ணது. ஸோ இதெல்லாம் கடையில் போனால் ரொம்ப ஹெவியாக ஆகும். ஸோ இந்த பலகை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளியவே கம்மியாக தான் கிடைக்கும். மொத்தமாக ஒரு 200 தான் ஆயிடுச்சு எனக்கு. இது நீ நம்ம கடையில் போய் கேட்டினா 1000 கிட்ட சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்மளே செய்யலாம் அழகாக வீட்டில். ஸோ இது எங்கள் ஃப்ளோரானோட சிச்சில்டு ஆப்டிமம் சிச்சில். ஸோ இந்த ஃபுட்டு வந்து நான் ஒரு பேபியாக இருக்கும்போதுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் தான் இது.
எடுத்துக்காட்டு. தண்ணி எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது தண்ணி? அது என்ன தண்ணி? என்ன வாட்டர் அது? ஃபிஷ் டேங்க். ஃபிஷ் டேங்க். மல்லு வருகிறது. ஆமா ஆமா, உள்ள வச்சிரு, உள்ள வச்சிரு. டர்ட்டி வாட்டர். ஓகே, ஃபைனலாக எல்லாத்தையுமே கழுவி ஆயிடுச்சு, வாஷ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். டேங்க் க்ளீன் ஆச்சு. ஹாஃப் டேங்க் வந்து போர் வாட்டரும், ஹாஃப் டேங்க் வந்து நான் ஆர்ஓ வாட்டரும் ஊற்றுவேன். இப்போ ஹாஃப் டேங்க் நான் போர் வாட்டர் ஊற்றிட்டேன், ஆர்ஓ வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ இதில் ஃபிஷ்ஷு வந்து இந்த விடலாம். அந்த ஃபிஷ்ஷு பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். வேறு சின்ன நெட்டு தான் இருக்கு. எப்படி பிடிப்பாங்க, எப்படி எப்படி கேட்ச் பண்ணுவாங்க ஃபிஷ்ஷு? ஃபிஷ்ஷு வா வா, ஃபிஷ்ஷு பிடி வா, விடு 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 விடு. கேமரா ஃபுல்லா தண்ணி ஆகிடுச்சு. நீ போறியா? கூடு கூடு. அதே பிஷா அப்பா, இப்போ அது தண்ணி மாத்திருக்கல, கொஞ்ச நேரம் வந்து அது கொஞ்சம் பயப்படும், அப்புறமா வெளியே வரும். சரிண்ணா, எப்பவுமே இந்த தண்ணியை கொஞ்சம் எப்பவுமே ஊற்றணும். இன்னும் பயத்தில் தான் உட்காந்துருக்காது, எப்போ வெளியே வரும் தெரியல, கொஞ்ச நேரம் ஆகும். போடு